நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 7.1 புதிய அப்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே அஸ்ட்ரா கிட்டில் வந்து ரெண்டு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டையுமே மாடிஃபை பண்ணி புதுசாக ஒரு மாடல் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஆம்பிளிஃபையரோட டிசைன் நல்லா வந்திருக்கு. இதில் வந்து 40 எல்இடி வச்சு வியூ மீட்டர் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு வியூ மீட்டர். இதில் இருக்கிற விஎம் மீட்டரோட லைட் கலர் காம்பினேஷன் வந்து கஸ்டமர் உங்களுக்கு எப்படி ரெக்யர்மெண்ட் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் காம்பினேஷன் மாற்றிக்கலாம். இன்க்ளூடிங் யூஎஸ்பி ஜாக்குக்கு வர்ற எல்இடி கலர், வால்யூம் கண்ட்ரோலுக்கு வர கலர், இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனல் வந்து ரெண்டு கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பிளாக், கீழே இருக்கிறது வந்து மேட் பிளாக் போட்டிருக்கிறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒயிட்டும் கீழே ஸ்மோக் கிரே வர மாதிரி ரெண்டு டிசைன் கிடைக்கும். அஸ்ட்ரா கிட்டில் ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வெர்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆம்பிளிஃபையர் மாடல் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் வந்து ரெண்டு மாடல் அப்டேட் பண்ணிட்டாங்க, இப்போ மூணாவது மாடல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் மூணு வெர்ஷனுக்கு உண்டான ரிமோட். லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் வந்த ரிமோட். அடுத்தது அப்டேட்டடாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிமோட். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிமோட்லேருந்து ஆப்டிக்கல் ஒரு ஆப்டிக்கலாக மாற்றிட்டாங்க. இப்போ கரண்டில் அப்டேட் ஆகிருக்கிறது வந்து ரிமோட் வந்து மற்ற ரெண்டு ரிமோட் காட்டிலையும் லார்ஜாக இருக்கும். ஒவ்வொருக்கும் வந்து இண்டிவிஜுவல் கீ இருக்கும். ஒவ்வொரு இன்புட் செலக்ட் பண்ணுறக்குண்டான கீ, வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மியூட் ஆப்ஷன், ஒவ்வொரு செட்டிங்க்கு உண்டான கீ, நம்பர்ஸ் கீ, இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக கீ கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இப்போ அப்டேட் ஆன போர்டுக்குண்டான ரிமோட். இதுதான் ஆம்போட ஃப்ரண்ட் வியூ. அடுத்து வந்து ஆம்போட இன்டீரியர் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். இதுதான் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் ஒவ்வொரு சரவுண்ட் சேனலுக்கும் சக்தி போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்புக்கு வந்து 6 மாஸ்பெட் மோனோ போர்டு இருக்கு. சரவுண்ட் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 180 வாட்ஸ் மேக்ஸிமம் ஆர்எம்எஸ் எடுக்கலாம். ரேட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு 130-135 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்றைக்குமே வந்து வாட்டேஜ் கால்குலேட் பண்ணுறப்போ ஸ்பீக்கர் ப்ளஸ் டியூட்டர் இது ரெண்டோட வாட்டேஜையும் கால்குலேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து டியூட்டரை விட்டுட்டு வெறும் ஸ்பீக்கர் மட்டும் கால்குலேட் பண்ணி 130 வாட்ஸ், 200 வாட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து ஓவர்லோட் இஷ்யூ வரும். சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 வாட்ஸ் பவர் எடுக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5200-1943 டொஷிபோ ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பவர் சப்ளை யூனிட் பார்த்தோம்னா டைப் 16 ரெண்டு இன்ச் கோர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 15 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கலாம். ப்ரைமரி செகண்டரி ரெண்டுமே வந்து காப்பர் காயில் யூஸ் பண்ணுறேன். கோர் வந்து கோர், பாபின் வந்து பிசிபி பாபின். அடுத்து பவர் சப்ளை யூனிட்டில் எப்பவும் போல் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கெப்பாசிட்டிஸும் வந்து சேமா ஒரிஜினல் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். கூலர் ஃபேன் வந்து 24 வோல்ட் கூலர் ஃபேன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடு இஷ்யூ வராது. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஃபேன் யூஸ் பண்ணுறப்போ சம்டைம் வந்து பவர் சப்ளை அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து கூலர் ஃபேன் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடாக ஓடும், உங்களுக்கு நாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதனால் வந்து 24 வோல்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூனிட். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவல் ரிலே இருக்குது. சப்புக்கு மட்டும் ஆம்பியர் அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய 5 ஆம்பியர் ரிலே இருக்குது. இது அப்டேட் பண்ண ரிமோட் கிட். இதில் வந்து டால்பியோட டிடிஎஸ் ரெண்டுமே வந்து சப்போர்ட் ஆகும். லாஸ்ட் வெர்ஷன்லேயே வந்து டிடிஎஸ் சப்போர்ட்டடு கொடுத்துட்டாங்க. கஸ்டமருக்கு தேவைப்பட்டதால் அடிஷ்னலாக ஒரு சப் ஊஃபர் ப்ரீ ஆம்பிளிஃபையரும் ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட சப் ஊஃபருக்கு ஃப்ரீக்குவன்சி நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். ரிதம் ஆடியோஸ் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி ஆயிடுச்சு, ட்ரேட்மார்க் அப்ரூவல் பண்ணி அப்ரூவல் ஆயிடுச்சு.
அதனால இனி வர எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிங்களோட யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ட்ரேட்மார்க் அப்ரூவல் வாங்காம கூட ஆர் சிம்பிள் போட்டு யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி யூஸ் பண்றப்ப ஃபியூச்சர்ல சம்டைம் இஷ்யூ வரக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து ரிசாமா டிவைஸோட ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்ட். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராப்பரா லாயர் வச்சு ட்ரேட்மார்க் அப்ரூவல் பண்றப்போ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இல்லைன்னா 8 மாசம் கழிச்சு அப்ரூவல் ஆகி வரும். இதுதான் வந்து என்னோட ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் நம்பர். ரிதம் ஆடியோஸ் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர்ட் தானா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னா கூகுளில் ஜஸ்ட் ரிதம் ஆடியோஸ்னு டைப் பண்ணீங்கனாலே ரிதம் ஆடியோஸ் ரெஜிஸ்டருக்கு உண்டான எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ட்ரேட்மார்க் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணினா மட்டும்தான் நம்ம ஆர் சிம்பிள் யூஸ் பண்ண முடியும். எல்லா மாடலும் போல இதுக்கும் பேக் சைடு அக்ரலிக் பேனல் கிடைக்கும். உங்களுக்கு அடிஷ்னலா பனானா சாக்கெட்டோட பேக் சைடு அக்ரலிக் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1650 ரூபா அடிஷ்னலா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பனானா சாக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டீரியர் உண்டான போர்டு மற்றதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ப்க்கு டெமோ வீடியோ பிளே பண்ற பாருங்க.